Praise the Lord. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தை உண்மையாய் உயர்த்துவாராக. அவருடைய உண்மை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் காத்து வழிநடத்த நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற வசனம் கலாத்தியர் நிருபம் 6:9. நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நல்ல ஒரு வாக்கு தத்துவம். நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருப்போமாக. நன்மை, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவரை அபிஷேகம் பண்ணின பின்பு அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லி நடபடிகளின் புஸ்தகம் 10:38 எழுதப்பட்டிருக்கு. அவர் எப்படிப்பட்ட நன்மை செய்தார்? ஏழைகளுக்கு இறங்கினார், துயரப்படுவர்களுக்கு ஆறுதல் செய்தார், வியாதியஸ்தரை குணமாக்கினார், கட்டப்பட்டவர்களை விடுதலையாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், பாவிகளை மன்னித்தார். இப்படி ஏராளமான நன்மைகளை செய்தார். அதனால தான் அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறான் சுற்றித் திரிந்தார். ஸோ ஆண்டவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது, ஜனங்களுக்கு நன்மை செய்யணும், அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். இதுதான் அவருடைய ஊழியத்தினுடைய முக்கியமான பங்காக இருந்தது. நிறைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் வேதத்திலே அவருடைய சுவிசேஷ புத்தகத்திலே பார்க்கிறோம். அவர் உபதேசம் பண்ணினதை காட்டிலும் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஏனென்றால் அவர் உபதேசம் பண்ணினதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்குது, ஆனால் நன்மை செய்தது மட்டும் நிறைய பைபிளில் எழுதலை. ஏன்னா அவர் செய்த நன்மைகளெல்லாம் சொன்ன அந்த உலகம் போதாதுன்னு எழுதியிருக்கு. அவ்வளவு நன்மைகள் செய்தாராம். ஏதோ அதில் சில குறிப்பிட்ட நன்மைகளை மட்டும் அறுதியிட்டு எடுத்து நமக்கு வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ என்னென்னா, ஆண்டவருடைய வாழ்க்கை முழுவதும் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற ஏக்கமும் தேட்டமும் தான் அவருக்குள்ளே இருந்தது. இங்கே அதே தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள். ஆனால் மனுஷனுடைய இயல்பு எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், எல்லாரும் வழி விலகி ஏகமாக கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவன் ஆகிலும் இல்லை என்று சொல்லி வேதாகமத்தில் ரொம்ப அழகாக ஸ்தோத்திரம் ரோமர் நிருபம் 3:10 எழுதப்பட்டிருக்கு, சங்கீத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ நன்மை செய்கிற சுபாவம் மனுஷனுக்குள்ளே இல்லை, ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற நல்ல தேவன் நமக்குள் வந்தபடினாலே நம்முடைய சுபாவம் நன்மை செய்கிற சுபாவமாக மாற்றி அமைக்கப்படுகிறது. நாம் நன்மை செய்ய வேண்டும். காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? இன்றைக்கு பல இடங்களிலே பல குடும்பங்களிலே நன்மை செய்கிறதுக்கு பதிலாக தீமை செய்கிறார். வேதம் எப்படி சொல்லுகிறது? தீமை செய்கிறனுடைய பெயரை தேவன் அற்று போக பண்ணுவார், அதாவது இல்லாமல் போக பண்ணுவார். நன்மை செய்கிறனுடைய வழி ஆசீர்வாதமாக இருக்கும். அன்புக்குரியவர்கள், இங்கே பவுல் முக்கியமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி காட்டுறான், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தெரியுமா? நம்ம நன்மை செய்கிறவங்க தான், கர்த்தர் நமக்குள்ள நல்லவராக இருக்கார், தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கிறார், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் என்று நாம் சொல்லியிருக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் வியாதியஸ்தருக்கு விடுதலை பிசாசை துரத்துக்கிற கிரியைகள் எல்லாம் நல்லது, ஆனால் அந்த நன்மைகளில் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் எழுதப்பட்டிருக்கு. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று சொல்லி எபிரேயர் நிருபம் 13 ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். அப்போ அந்த நன்மையிலே தான தர்மமும் ஒரு அடக்கமாக இருக்கிறது. உனக்கு உள்ளதை விற்று பிச்சை கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பெரிய பாக்கியம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம நன்மை செய்கிறதுக்கு நம்ம சோர்ந்து போகக்கூடாது என்பதின் அடையாளம் தான் இதெல்லாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன, சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க, நன்மை நன்மை செய்வாங்க, யாரை பார்த்தாலும் நன்மை செய்வாங்க, ஆனால் அவர்களுக்கு தீமை வரும். உடனே அவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு வராங்க, இப்படியே நன்மை செஞ்சு தீமையை அனுபவிக்கவா? இனி ஒருத்தர் கூட செய்யக்கூடும், கொஞ்சம் நன்றி கெட்ட உலகம், நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கற்று சொல்லு, நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கரியலை செய்யும், சோர்ந்து போகாமல் நீங்கள் நன்மை செய்வீர்கள்னா ஏற்ற காலத்தில் கற்பீர்கள். நீங்கள் செய்த நன்மை வேறு யாருக்கும் போய் சேராதுங்க, உங்களுக்கு தான் வந்து சேரும். அவ்வளவு நன்மை நீங்கள் செய்கிற நன்மை, நீங்கள் செய்கிற உதவி, நீங்கள் கொடுக்குற உத்தரவாதம், நீங்கள் காண்பிக்கிற அன்பு,
எல்லாம் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும், பல மடங்காய் கொடுக்கப்படும். இதை நீங்கள் மனதில் வையுங்கள். ஒரு நாளும் கொடுத்தவர்கள் ஒரு நாளும் குறைந்து போனதில்லை. உதார குணங்கள் ஆத்துமா செழிக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம பல நேரங்களில் செழிப்பை பார்க்க முடியல. ஏன்னா உதார குணம் ஆத்துமாவை போல் நம்ம கொடுத்தாலும் நம்முடைய பார்வை கர்த்தர் மேலே இருக்கணும். அதை விட்டுட்டு அவனை இவனையும் பார்த்து அவன்லாம் அப்படி இருக்கான், இவெல்லாம் இப்படி இருக்கான், நான் இவ்வளவு நன்மை செய்கிறேனே ஆண்டவரே எனக்கு நான் இப்படி இருக்கேனே என்று சொல்லி தவறான ஒரு ஒப்பனை ஒரு ஒப்பீட்டுக்குள்ளே நம்ம போய்விடுகிறோம். அப்படி தவறான ஒரு ஒப்பீட்டுக்குள்ளே போகும் பொழுது நம்ம ஆண்டவரை நம்ம கொஞ்சம் மதிப்பு குறைத்து விடுகிறோம். அப்படி ஆகாதிருப்பதாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர் சொல்கிறாரு, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். இன்றைக்கு வளர்கிற சபைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட சபைகள் எல்லாம் இந்த விஷயத்தில் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று செயல்படுகிற ஜனங்கள் வாலண்டியராக நன்மை செய்கிறார்கள். ஆத்துமாக்களை ரட்சித்துக் கொள்ள, நண்பர்களை சம்பாத்தியம் பண்ணிக்கொள்ள, சபை வளர்ச்சிக்கும் கர்த்தருடைய ராஜ்ய விருத்திக்கும் தங்களை அர்ப்பணித்து நன்மை செய்கிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்போ தேவனுடைய மனுஷனாகிய பவுல் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறான், ஏற்ற காலத்தில் அறிப்பீர்கள் என்று சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்கிறான் பாருங்க, ஆகையால் நமக்கு கிடைக்கும் தகுதிக்கத்தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவுள். புறஜாதிகளுக்கு நன்மை செய்து கிறிஸ்துவ நடையில் நடத்த வேண்டும். விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்து அவர்கள் நடுவிலே நீங்கள் நற்சாட்சி பெற வேண்டும். அவர்கள் நடுவிலே நீங்கள் நற்சாட்சிப்பட வேண்டும். சில பேர் அடிக்கடி சொல்கிற வார்த்தை கேட்டது, அவிசுவாசியை கூட நம்பிடலாம், என் உலகத்தானே கூட நம்பிடலாம், விசுவாசியை நம்ப முடியல என்று சொல்வார். என்னிடத்தில் பலர் வந்து சொல்ல கேட்டிருக்கிறேன், நீங்கள் இந்த அவனுக்கு நன்மை செஞ்சுருக்கேன், இவனுக்கு நன்மை செஞ்சுருக்கேன், அவங்க எப்படி தெரியுமா, அவங்க அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லுவாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே அமைதியாக போயிருக்கேன். நான் விதைக்கிறேன், ஏற்ற காலத்தில் நான் அறுப்பேன். நான் கொடுக்கிறேன், ஏற்ற காலத்தில் கர்த்தர் என்னோடு கூட சேர்ப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாமும் உற்சாகமாய் அதை செய்வோம். ஏற்ற காலத்தில் நாம் செய்த கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகக்கூடாதப்பா. பல நேரங்களில் நாங்கள் செய்கிற நன்மைக்கு தீமைதான் எங்களுக்கு வந்து விடிந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி நாங்கள் நன்மை செய்கிறதில் கவனமாயிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நல்ல இருதயத்தை தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற காலத்தில் நாங்கள் அறுப்போம் என்று பார்க்கிறோமே, நிச்சயமாய் நீர் எங்களுக்கு தர எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர். நாங்கள் விதைத்த எல்லாவற்றுக்கும் ஏதுவாக நல்ல அறுவடையை செய்ய போகிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். உதவி செய்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.